வணக்கம். அண்ணா யூனிவர்சிட்டி நவம்பர் டிசம்பர் 2022 எக்ஸாமினேஷன் எக்ஸாம் ஃபீஸ் பற்றி தான் இப்போ நான் இதில் சொல்ல போகிறேன். நவம்பர் டிசம்பர் 2022 எக்ஸாம் ஃபீஸ் வந்து இப்போ கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து பே பண்ண சொல்லி நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வந்துருச்சு. லாஸ்ட் டேட் வந்து 18/11/2022. இதில் கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னா இப்போ செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்னால் 21 பாஸ்ட் அவுட், 22 பாஸ்ட் அவுட், 20 பாஸ்ட் அவுட், இந்த மூணு 20, 21, 22 இந்த மூணு பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம், அவங்க காலேஜில் போய் பே பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் 19 பாஸ்ட் அவுட், அதுக்கு கீழே உள்ள பாஸ்ட் அவுட், 18 பாஸ்ட் அவுட், 17 பாஸ்ட் அவுட், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணணும். ஏன்னா இந்த டைம் 19 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி லெவலுக்கு போயிடுவாங்க. ஏன்னா ஏப்ரல் மே 2022 வரைக்கும் 19th பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நார்மல், அவங்களுக்கு வந்து அவங்க 19ல பாஸ்ட் அவுட் ஆகியிருப்பாங்க ப்ளஸ் 3 இயர்ஸ். ஸோ ஏப்ரல் மே 2022 வரைக்கும் அவங்க எக்ஸாம் எழுதலாம். ஓகே, ஆஸ் பர் நார்ம்ஸ். இப்போ அதுலேயும் மிஸ் பண்ணவங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் போயிடுவாங்க, அதான் ஸ்பெஷல் கேட்டகரி. ஸோ அவங்க வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து காலேஜில் பே பண்ண முடியாது, அவங்க போர்ட்டலில் தான் பே பண்ண முடியும், ஆன்லைனில் பே பண்ணணும். அதுக்கு அவங்களுடைய ஸ்டூடெண்ட் லாகின் ஓப்பன் பண்ணி அதில் போய் பே பண்ணணும். அது எப்படி பே பண்ணணுங்கிற ப்ரொசீஜர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுங்கள். ஆனால் இன்னும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல. அதாவது ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் ஃபீஸ் நவம்பர் டிசம்பர் 2022 எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல. வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை பே பண்ணுங்கள். இப்போ நாங்கள் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கல ஸ்க்ரீனில், இதுதான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன். இந்த லிங்க்கும் கொடுத்துருக்குறேன், இந்த லிங்கை நீங்கள் அடிக்கடி வெரிஃபை பண்ணுங்கள். ஏன்னா இந்த லிங்கில் தான் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க, யூனிவர்சிட்டியிலேருந்து இந்த லிங்கில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடுத்து வரும். இதில் 15 நவம்பர் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு, அதுக்கு அடுத்து வரும்போது அந்த டேட்டு போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட் லாகினில் ஓப்பன் பண்ணி அந்த ப்ரொசீஜர் படி அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிடுங்க. ஓகேவா? இதில் வந்து இப்போது 19 பாஸ்ட் அவுட் வந்து இப்போ புதுசாக ஸ்பெஷல் கேஸில் வராங்க. ஸோ அவங்களுக்கு இதை பற்றி தெரியாது. அதாவது இதில் ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னா என்னென்னா 5000 பே பண்ணணும். அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் 5000 + 150 பே பண்ணணும். ஓகேவா? இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ கம்பல்சரியாக அந்த 5000 வந்து ஒவ்வொரு செமஸ்டருக்கும் நீங்கள் பே பண்ணணும். சப்போஸ் நீங்கள் அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, மேக்ஸிமம் கிளியர் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஏன்னா கிளியர் பண்ணலைன்னா அடுத்த டைம் நீங்கள் 5000 பே பண்ணணும். இப்படி ஒவ்வொரு செமஸ்டருக்கும் நீங்கள் 5000 பே பண்ணி தான் எக்ஸாம் எழுதணும், காசு வேஸ்ட்டாக போகும். ஸோ அதனால் வந்து நல்லா படிச்சுட்டு நல்லா கிளியர் பண்ணக்கு பாருங்கள். ஓகே, ரைட். அதுக்கப்புறம் உங்களுடைய இந்த மாதிரி ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸுடைய எக்ஸாம் எல்லாம் ரிசல்ட்டெல்லாம் ஆஸ் யூஸ்வலாக எப்போதும் வர மாதிரி வந்துடும். இது உங்களுடைய சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, சர்டிஃபிகேட் வந்து எங்கே வரும்னா உங்களுடைய ஹோம் காலேஜ். நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்களோ அந்த காலேஜுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் அனுப்பிடுவாங்க, நீங்கள் அங்கே போய் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் நோட்டிஃபிகேஷன் வரலை, வந்ததும் ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகே, சிலரம் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுவேன், அது ப்ளஸ் இந்த யூடியூப்லேயும் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். இருந்தாலும் நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வெரிஃபை பண்ணுங்கள். ஓகே, இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பே பண்ணுங்கள். ஓகே, இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.